சூரிய ஒளியில் சமைக்கக்கூடிய ஒரு அடுப்பு, அது எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த அடுப்பு இப்படி செஞ்சால் இப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத எனக்கு சுத்தமாக வந்துட்டு ஐடியா கிடையாது. இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி வந்து கொண்டுகிட்டு போக போகிறோம். ஆனால் நம்மளுக்கு ஃபைனலாக வந்து அவுட்புட்டும் வந்து கிடச்சிச்சு. சரி ஓகே, வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேரபோலிக் மிரர் தேவை. அந்த மிரர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழியாக இருக்கும். அந்த மாதிரி குழியாக ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீட் ஒரு 4x4 எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு நைலான் கயர் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டோட கார்னரில் வச்சுட்டு சென்டர் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு ஆணியை வச்சுட்டு அந்த ஆணியிலேருந்து ஒரு நைலான் கயர் எடுத்து அதில் மார்க்கரை கட்டிட்டு சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். அந்த மாதிரி ரவுண்டாக வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அந்த எக்ஸஸாக ரவுண்டுக்கு வெளியில் இருக்கு இல்லையா, அந்த ஷீட் எல்லாத்தையும் கட்டரை வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஷீட் ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா சென்டரில் வந்து ஒரு கோடு போட்டுறேன். அந்த கோட்டில் வந்து என்ன பண்ணுறேன்னா கட்டரை வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வரையும் வந்துட்டு நான் இருக்கிறேன். ஒரு சைடில் மட்டும் இந்த ஷீட்டில் ஒரு ஷீட்டை மட்டும் இந்த ஷீட்டு மேலே வந்துட்டு எடுத்துகிட்டு போனோம். இப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷீட்டு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா குழியாக வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே படும்பொழுது எல்லா இடத்துலையும் போட்டு ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் வந்துட்டு வரும். இப்போ இந்த ரெண்டு ஷீட்டும் சேர்ற இடம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணி ஓட்டை போடுறேன். இந்த ஓட்டையில் நம்ம ரிவிட்டை போட்டு லாக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்து இந்த டிஸ்கை நிற்க வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை. அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிஹெச்சோட ஆண்டர் நான் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல நாலு ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, இதே இந்த டிஸ்க்கு மேலே வச்சுட்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி ஓட்டை போட்டிருக்கேன். இதில் இப்போ போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த டிஸ்கை நிற்க வைக்கிறது ஒரு பேஸ் தேவை. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டையாக ஒரு பார்பிள் வெயிட் வந்துட்டு பண்ணணும் இல்லையா, அதை வந்துட்டு எடுத்து வந்திருக்கேன். அதை நம்ம கீழே வச்சிடலாம். நம்ம சென்டரில் வந்துட்டு ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இந்த ஓட்டையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஓகே சைட்லேருந்து வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஆங்கிள் இருக்கு, அதை போட்டு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஸ்டாண்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய டிஸ்க் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம தேவையான பொசிஷன் வந்துட்டு நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த டிஸ்க்கு ஸ்டாண்டெல்லாம் ரொம்பவே சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதே போல் நம்ம ரிஃப்ளெக்டிவ் ஷீட் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். என்ன அப்படின்னா பிரியாணியெல்லாம் பார்சல் பண்ணி கொடுப்பாங்களே, சில்லர் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கவர் தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த டிஸ்க்கு உள்ளார வந்துட்டு ஃபெவிக்கால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை எல்லா இடத்துலையும் வந்து ஓட்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்க் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்டிவ் ஷீட்டை வந்து ஒட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்க்கை வந்து திருப்பி அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட அடுப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இப்போ ஒரு அடி வந்துட்டு பார்த்தேங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அடுப்புக்கு முன்னாடி எதுவும் வந்து பண்ணுற சமைக்கிறோம் இல்லைனா வந்து அந்த ஃபோக்கல் பாயிண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கண்ணாடி, கருப்பு கண்ணாடி வந்துட்டு போட்டுக்கிறது ரொம்பவே முக்கியம். வெல்டிங்லாம் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்களா, இது வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து அதிகமான வெளிச்சம் வரும், நம்ம கண்ணை வந்து பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஃபோக்கல் பாயிண்டில் நம்ம அந்த பேப்பரை வந்து வச்சு பார்க்கலாம். சூரிய வெளிச்சம் வந்து இந்த பிளேட் மேலே பட போதில்லையே, எல்லா வெளிச்சமும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாயிண்டில் வரும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் வரும். இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம அந்த இடத்துல ஒரு பேப்பரை வச்சு பார்க்கலாம், நம்மளுக்கு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட டிஸ்க்லேருந்து பெரிய அளவில் நம்மளுக்கு வந்துட்டு ஹீட்டு வந்துட்டு வரமாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்றது வந்துட்டு தெரியல. அந்த ஃபோக்கல் பாயிண்டில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா கூட சுடுறது வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகுது. அவ்வளோ லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கைக்கே ஹீட் கிடைக்குது. இதை வச்சுட்டு நம்ம சமைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது. என்ன மிஸ்டேக் அப்படின்றது தெரியல. இந்த டிஸ்கோட ஷேப் இருக்குல்லையா, அது வந்துட்டு தப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு வேளை ரொம்ப ஆங்கிளாக இருக்கும் அப்படின்றது வந்து சரியாக எனக்கு தெரியல. சரி அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் டிடிஹெச்சோட ஆண்டனா இருக்குல்ல, இந்த ஆண்டனை வந்துட்டு ஒரு கான்கேவ் ஷேப்பில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. இந்த ஷேப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டனை அவ்வளோ ஃபெவிக்கால் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு அதே போல் ரிஃப்ளெக்டிவ் ஷீட்டை வந்து இந்த ஆண்டனை ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆண்டனா ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்டிவ் ஷீட்டை வந்து ஒட்டியாச்சு. இதை நம்ம வெயிலில் வைக்கும்போது நம்மளுக்கு வேறு லெவலில் வந்து ஹீட் கிடைக்குது. நம்ம முன்னாடி பண்ணதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேப்பு தான், இந்த கழுவு ஷேப் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துட்டு நம்மளுக்கு ஹீட் கிடைக்குது. நம்ம இன்னொரு விஷயத்தை வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரை தான். என்ன அப்படின்னா இதில் கிடைக்கிற ஹீட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா அப்படின்றத பார்க்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஆண்டனா பண்ணோம் இல்லையா, ஒரு டிஸ்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோ. ஒரு 20 பீஸ் கிட்ட இந்த பீஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டனாவோட சைடில் வந்துட்டு ட்ரில் பண்ணி நம்ம ரிவீட் பண்ணி வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஸ்க் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிருக்கு. பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். செம்ம ரிஃப்ளெக்ஷனே வேறு லெவலில் இருக்குது. ஃபோக்கல் பாயிண்ட்டும் பக்காவாக வந்துட்டு வருது. இது அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சண்டே டாண்டனாவோட ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இதிலே வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்லேருந்து வரக்கூடிய ஃபோக்கல் பாயிண்ட்டில் பேப்பர் வைக்கிறேன், என்ன ஆகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். வா, கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வச்சுருப்பேன்னு நினைக்கிறீங்க? வா செம்ம ஹீட்டுங்க.
30 seconds கூட வந்துட்டு கிடையாது. வச்சோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரு திருனு போக வந்து டப்புனு வந்துட்டு பற்றிச்சு வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம சமைக்கிற மாதிரி தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டாண்டை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோலார் அடுப்புக்கான ஒர்க் இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாத்திரம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி வச்சிருக்கோம். அடுத்த வந்துட்டு ஸ்கொயர் டியூப் எடுத்து வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டனோட ஸ்டாண்டு பைப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்டை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சம்டைம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு போல்ட் வச்சிருக்கேன். நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே இடத்துல வந்துட்டு நிற்கும். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல தான் வந்துட்டு வருது. இதில் நம்ம ஒரு பேப்பர் வந்துட்டு வச்சு பார்க்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோக்கல் உங்களுக்கே தெரியும் இப்போ வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு 2 seconds வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு பற்றிக்கும். இந்த ரிங்குக்கு மேலே இந்த தட்டை வந்து வைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், ரொம்ப நேரம்லாம் கிடையாது. ஒரு 10 seconds வெயிட் பண்ணிட்டு அந்த தட்டுக்கு மேலே வந்து தண்ணி தெளிச்சு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான ஹீட் வந்து வருதா அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட முடியலையா. பார்த்தீங்களாங்க செம்ம ஹீட்டு, வேறு லெவலில் இருக்குது, ஹீட்டாக இருக்குது. சரி ஓகே, இப்போ மேலே இருக்க ஒரு பிளேட்டை வந்து எடுத்துடலாம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீ வந்து போடுவோம். டீ போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபோக்கலில் தான் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் வந்து பால் கொதிக்குது அப்படின்றத நான் பார்த்து உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. பொங்கிலாம் மேலே வரும் அப்படின்னு நினச்சா நான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரல. இருந்தாலும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடலாம் விழுந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச பார்த்தீங்களா, ஆடலாம் விழுந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பால் வந்து செம்ம ஹீட்டில் இருக்குங்க. நம்ம எப்படி சொல்கிறது, சாதாரணமாக அந்த சூடை வந்து குடிக்க கூட முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது. நான் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் ஆவி ஈவி போகிறது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவும் தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம சூடு, நம்ம எப்படி சொல்கிறது, டீ குடிக்கிறப்போ ஒரு சூடு இருக்கும்ல எப்பா, அந்தளவுக்கு வந்துட்டு செம்ம சூடில் இருக்குது. இந்த சூடே வந்துட்டு நமக்கு போதும். இந்தளவுக்கு பால் காய்ச்சினுச்சுனாலே வந்துட்டு போதும். லோக்கல் பாயிண்ட்டில் இவ்வளோ நேரமாக இருந்த இந்த இரும்பு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு செம்ம சூடில் இருக்குது. கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா செம்ம அனலாக இருக்குது. தண்ணி வந்துட்டு தெளிச்சு காமிக்கிறேன், நீங்களே வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்களா சப்பாத்தி வந்து இதில் சுட முடியுதா அப்படின்ற வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12, நம்ம பால் சுட வச்ச போது மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11. இப்போதைய ஃபோக்கல் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. நம்ம ஃபோக்கல் பாயிண்ட் இந்த இடத்துல வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிஸ்ஸை வந்துட்டு நான் ஐட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் ஃபோக்கல் பாயிண்டில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துச்சு. நம்மளுக்கு பேப்பரில் வந்து ஸ்மோக் வருது பார்த்தீங்களா. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம சப்பாத்தி வந்துட்டு போட்டு பார்க்க போகிறோம். நான் சப்பாத்தி போடுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து கிரில் மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதாவது வந்து மெஷ்ஷு சொல்லுவாங்களே அந்த மெஷ்ஷை வந்து மேலே வச்சு கட்டியிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி வந்துட்டு போடலாம். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு குக் ஆகுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். A few minutes later. என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்பளம் மாதிரி ஆகிடுச்சு. அதில் ஹீட்டில் சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டுமே நல்லா தாங்க இருக்குது. எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்களேன். உடைக்கணும் எப்படி உடையுது அப்படின்றத பாருங்கள். அப்பளம் மாதிரி ஆகிடுச்சுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருந்தேன் அப்படின்னா வேறு லெவலில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணெய் சேர்க்காம விட்டேன், நல்லா முறுமுறுன்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில், அதாவது இப்போ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, இந்த கண்டிஷனில் உங்கள்கிட்ட என்னட்ட இருக்க மாதிரியான ஒரு சோலார் குக்கர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த வெயில் நின்று சமைக்கணும் அப்படின்னா சமைப்பீங்களா? இதை மட்டும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லிவிடுங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது முத்து மற்றும் கலை.